பிரபல பின்னணி பாடகர் மாணிக்க விநாயகம் மாரடைப்பால் காலமாகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு வயது 78. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த பின்னணி பாடகராக திகழ்ந்தார். நாட்டுப்புற பாடல்களுக்கு பெரும் புகழ் பெற்றவர். 10,000-க்கும் மேற்பட்ட பக்தி இசை பாடல்களை பாடியிருக்கிறார். பல்வேறு பக்தி பாடல்களை பாடியவர். திரைத்துறையிலும் ஜொலித்தவர். சுமாராக 800-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களுக்கு அவர் குரல் கொடுத்திருக்கிறார். அவருடைய பாரம்பரியம் என்பது கலை பாரம்பரியத்தை கொண்டதாகும். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் குணாளன் இணைகிறார். குணாளன், விவரங்கள். தமிழின் முக்கியமான பாடகர்களில் ஒருவராக இருந்து வந்த மாணிக்க விநாயகம் மாலை 6:45 அளவில் இயற்கை எய்திருக்கிறார். வீட்டிலேயே இருந்தவர் மாலை 6:45 அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்திருக்கிறது. பரதநாட்டிய கலைஞர் வழுவு ராமையா பிள்ளையின் இளைய மகனான மாணிக்க விநாயகம் தமிழ் சினிமாவின் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். தில் படத்தின் மூலமாக 2001 வித்யாசாகரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். பல்வேறு படங்களில் தன்னுடைய கணீர் குரலின் மூலமாக பாடல்களை பாடி ரசிகர்களை கவர்ந்தவர். அது மட்டுமின்றி ஏராளமான படங்களிலும் மாணிக்க விநாயகம் நடித்திருக்கிறார். திருடா திருடி, யுத்தம் செய், பேரழகன், கல்வனின் காதலி உள்ளிட்ட பல்வேறு படங்களிலும் மாணிக்க விநாயகம் பல்வேறு குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். மேடைகளிலும் மாணிக்க விநாயகத்தினுடைய பாடல்கள், பல்வேறு மேடை கச்சேரிகளிலும் மாணிக்க விநாயகத்தினுடைய பாடல்கள் ரசிகர்களை மகிழ்வித்திருக்கிறது. தொடர்ந்து மாணிக்க விநாயகம் 2001 தொடங்கி பல்வேறு படங்களில் தன்னுடைய பாடல்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் கூலோச்சி இருந்தார். தற்போது உடல்நல குறைவால் இன்று மாலை 6:45 அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. மாணிக்க விநாயகத்தினுடைய மறைவை அடுத்து திரை இசை கலைஞர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இப்போ மாணிக்க விநாயகத்தினுடைய அவருடைய இறுதி சடங்கு நிகழ்வுகளை எப்படி திட்டமிட்டிருக்காங்க? ரசிகர்கள், திரையுலக பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்த என்ன வகையான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? மாணிக்க விநாயகத்தினுடைய இல்லம் அடையாறில், சென்னை அடையாறில் இருக்கிறது. அடையாறில் இன்று இரவுக்குள்ளாக மாணிக்க விநாயகத்தினுடைய உடலுக்கு திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக அதற்கான ஏற்பாடுகளை அவருடைய குடும்பத்தார் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து மாணிக்க விநாயகத்தினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக இன்று இரவு முதல் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை திரை இசை பிரபலங்கள், அதே போல திரைப்பட இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் என்று ஏராளமானோரோடு தொடர்பு வைத்திருந்தவர் மாணிக்க விநாயகம். அனைவரோடும் அன்பாகவும் பாசத்தோடும் பழகக்கூடிய ஒரு குணத்திற்கு சொந்தக்காரராக மாணிக்க விநாயகத்தை திரை இசை கலைஞர்கள் கூறுகிறார்கள். மாணிக்க விநாயகத்தோடு பழகியவர்கள் மட்டுமின்றி அவருடைய மேடையில் கச்சேரி வாசித்தவர்களும் இசை கலைஞர்களும் மாணிக்க விநாயகத்தோடு அன்பாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஏராளமானவர்கள், பொதுமக்கள், இசை கலைஞர்கள், திரைப்பட துறையை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான போலீஸ் பாதுகாப்பு மட்டுமின்றி குடும்பத்தாரும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். நாளை காலை முதல் மாணிக்க விநாயகத்துக்கு பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய கலை பாரம்பரியத்தை பின்னணியாக கொண்டவர். அவருடைய தந்தை, அவருடைய உறவினர்கள், சகோதரர்கள் இவர்களெல்லாம் கலைத்துறையில பரதநாட்டியம், இசை அப்படின்னு பல்வேறு துறைகளில் சாதித்தவர்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர். 25 மேலாக திரைத்துறையில் இருக்கக்கூடியவர். அவர் தமிழ் திரையுலகுக்கு செய்த பங்களிப்புனா என்னென்ன விஷயங்களை சொல்லலாம்? திரைத்துறையை பொறுத்தவரைக்கும் மாணிக்க விநாயகம் 50 பிறகுதான் திரைத்துறைக்கு வந்தார். அவருடைய பாடல்கள், அதாவது கானா பாடல்கள் போல, குத்து பாடல்கள் போல பாடக்கூடிய பல்வேறு பாடல்களை தமிழ் திரையுலகில் அவர் பாடியிருக்கிறார். விக்ரம் நடித்த தில் படத்தின் மூலமாக முதலாக ஒரு பாடலை பாடி பிரசித்தி பெற்ற மாணிக்க விநாயகம் பாடகர் மட்டுமின்றி அவர் ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக திகழ்ந்திருக்கிறார். தொடர்ந்து மாணிக்க விநாயகம் பல்வேறு மேடைகளில் நேரடியாக இசை கச்சேரிகளில் பங்கேற்று ரசிகர்களை மகிழ்வித்திருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளிலும், கலை நிகழ்ச்சிகளிலும் தமிழ்நாடு மட்டுமின்றி உலக நாடுகள், பல நாடுகளில் மாணிக்க விநாயகம் பயணம் செய்து உலக தமிழர்களையும் அவர் மகிழ்வித்து இருக்கிறார். தொடர்ந்து எண்ணற்ற
இசையமைப்பாளர்களிடம் அவர் பணியாற்றி இருக்கிறார். இசையமைப்பாளர் வித்யாசாகரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாணிக்க விநாயகன் ஏ ரகுமான் தொடங்கி பல்வேறு இசையமைப்பாளர்களோடு அவர் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். தொடர்ந்து அவருடைய குரல் தமிழ் சினிமாவில் அவர் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து அவருடைய குரல் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி குணாளர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.